இந்த செஷனுக்கு வந்திருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரேயர் சொல்லி இந்த செஷனை ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய நானாஜல சலாகய சக்ஷுரூன் மிளிதம் கேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரசாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி हे कृष्ण करुणा सिंधु दीन बंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांजन गौरंगी राधे वृंदावनेश्वरी शवाणु सुधे देवी प्रणमामि हरिप्रिये. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा राम राम हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा राम राम हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा राम राम हरे हरे. जय गुरु श्रील प्रभुपाद की जय. हरे कृष्णा डिवोटीज, प्रभु शेयर पंड्रीला. हरे कृष्णा प्रभु. व्यू आ गया माताजी? हाँ, व्यू आ गया प्रभु. फुल स्क्रीन पढ़ने को. अध्यायम उन्नवदे राजविद्या राजभुक्य योगम. सो मिखवुम रगस्यमान अरिवु अपडेने भगवान मंत्र इंगे सोल रहा. भुक्यम अपडेना रगस्यम, வித்யா அப்படின்னா ஞானம். சோ ரகசியமான ஞானம், ரகசியமான அறிவு, கல்விக்கெல்லாம் அரசன் அப்படின்னு இந்த சாப்டர் வந்து சொல்றாங்க. சோ இந்த சாப்டர்ல பகவான் நமக்கு என்ன சொல்ல போகிறார், பாகவதம் இந்த சாப்டர் பத்தி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முழுமுதற் கடவுளை பற்றிய செய்திகள் எல்லாமே மிக மிக சக்தி வாய்ந்தவை. அவருடைய நாமங்களாகட்டும், அவருடைய ரூபமாகட்டும், அவருடைய லீலைகளாகட்டும், எல்லாமே மிகுந்த சக்தி வாய்ந்தவை. சோ அவரை பற்றிய செய்திகளை சிரவணம் பண்ணணும், கேட்கணும் அப்படின்னா அவனுக்கு மிகுந்த நல் அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும். ஒரு சத்சங்கத்திலே சேர்ந்து அவன் பகவானை பற்றிய விஷயங்களை எல்லாம் கேட்க வேண்டும் அப்படின்னா, நல் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே அவனுக்கு அந்த பிராப்தம் கிடைக்கிறது அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. சோ இதை பற்றி சிரவணம் பண்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பகவானை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வோம். நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் பகவானை பற்றி, அந்த சந்தேகங்களை எல்லாம் சத்சங்கத்திலே பெரியவர்களிடம் குருமார்களிடம் கேட்டு நாம் வந்து தெளிவடைவோம். அப்போ தெளிவடையும் போது பகவான் மேல வந்து ஒரு பற்று வருகிறது, அன்பு வருகிறது. சோ நம்மளுடைய பக்தி அடுத்த அடுத்த ஸ்டெப் அந்த ப்ராசஸ்ல முன்னேறி கொண்டே செல்கிறது. சோ பக்தியை வந்து வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா பகவானை பற்றி நிறைய விஷயங்களை கேட்கணும். அது யார்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படிங்கறதும் இருக்கு, சரிங்களா. சோ இந்த இடத்துல யார்கிட்ட இருந்து இந்த ரகசியமான அறிவை கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஏய் ரகசியம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இதுல வந்து கொஞ்சம் கூட களங்கமே இல்லாதது, மிகவும் திவ்யமானது. சோ அதனாலதான் இந்த அறிவை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குஹ்யம் ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்த ஸ்லோகத்துக்கு போங்க பிரபு. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தர் இஸ்கான் மேங்களூருக்கு நம்முடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்து விட்டு இந்த செஷனுக்கு செல்லலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ நேத்து நம்ம அத்தியாயம் 8 பார்த்தோம்.
அதுல வந்து என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கலாம். அர்ஜுனருடைய 8 கேள்விகள், பிரம்மம்னா என்ன, அதியாத்மான்னா என்ன, அதியக்னம்னா என்ன அப்படின்னு ஒரு லைனா ஒரு 8 க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு 2 ஸ்லோகத்துல. சோ அதுக்கு எல்லாமே வந்து பகவான் வந்து ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப விரிவாக விளக்கம் அளித்தார். அப்போ பக்தர்கள் வந்து இறக்கும் நேரத்திலே பகவானை வந்து எப்படி நினைவில் வைத்துக் கொள்வார்கள், அது முடியாத காரியமாயிற்றே அப்படிங்கிறதும் வந்து அர்ஜுனருக்கு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தையும் வந்து பகவான் கிட்ட வந்து கேட்கிறார், இறக்கும் நேரத்திலே உம்மை எப்படி நினைவுகள் வைத்துக் கொள்வது அப்படின்னு வந்து கேட்டார். அதற்கும் பகவான் வந்து பதிலளித்தார், யோகமிஸ்ரா பக்தியினாலே கிருஷ்ணாவை எப்படி நினைவில் கொள்வது, தூய பக்தியால் கிருஷ்ணரை வந்து எப்படி நினைவுபடுத்தலாம், சோ இந்த துக்காலியம் அப்படின்னா என்ன, அசாஸ்வதம் எப்படிப்பட்டது, தற்காலிகமானது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பொருள் உலகத்திற்கும் ஆன்மீக உலகத்திற்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கிருஷ்ணரை பெறுவதில், அதாவது கிருஷ்ணரை வந்து அடைவதில் அந்த பக்தியின் உச்சநிலை என்ன அப்படிங்கிறதையும், அத்தியேரி தத் சர்வமிதம் அப்படின்னும் முக்கியமான வார்த்தை அப்படிங்கிறதையும் நம்ம நேற்று இந்த ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இந்த ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்துல இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பகவத் ஐஸ்வர்ய ஞானம் 1-10 வரைக்கும், ராஜவித்யா ராஜகுஹ்யம் ரகசியமான அறிவு, கல்விக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய இந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். கிருஷ்ணரை அணுகும் வழிகள், எப்படியெல்லாம் பகவான் மேல பக்தி செலுத்தலாம், என்னென்ன வழிகள் இருக்கிறது, சததம் கீர்த்தயந்தோமா, சோ அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நவவித பக்திகள் அதை பத்தி பார்க்க போறோம். பிரத்யேக பக்தியின் இனிமை, சோ பக்தி செய்வதனால என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். மன்மனா பவம பக்தோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஹரே கிருஷ்ணா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல ஸ்ரீ பகவானு வாச்ச இதம் துதே குஹ்யதமம் அனுசூயவே அப்படிங்கிற சொல் வந்து ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் படிக்கும் போது, புருஷோத்தவரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது அன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால், எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ, அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நான் உனக்கு அளிக்கிறேன். சோ இதை பற்றி தெரிந்து கொண்டால், இந்த ஜட உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தாலும் கூட நமக்கு வந்து இந்த பௌதீக துயரங்கள் எல்லாம் ஒரு துயரங்களாகவே தெரியாது. நாம வந்து இதை ஈஸியா ஃபேஸ் பண்ணுவோம், இதை ஈஸியா கடந்து வந்துருவோம். அதுதான் இந்த ரகசிய ஞானத்தின் அருமை. சோ அங்க வந்து அனுசூயவே அப்படிங்கிற சொல் எதுக்கு அப்படின்னா, பொறாமையற்றவர்கள். சோ அர்ஜுனருக்கு பகவான் மேல எந்த பொறாமையும் கிடையாது. அதனாலேயே அர்ஜுனரை வந்து தேர்ந்தெடுத்து இந்த ரகசிய ஞானத்தை வந்து பகவான் வந்து அர்ஜுனருக்கு அளிக்கிறார். நிறைய பேர் இருக்காங்க பகவான் மேல பொறாமை கொண்டவர்கள், அவர்கள் தவறான விளக்கங்களை வந்து பகவத்கீதைக்கு வந்து பொருளுரையாக அளிக்கிறார்கள். சோ அந்த மாதிரியான உரைகளை வந்து நாம படித்து நம்மளை வந்து மிஸ்லீட் பண்றாங்க, மிஸ்டேக் பண்றாங்க. அதை வந்து நம்ம அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க கூடாது. சோ யார் வந்து டிசிப்ளிக் சக்சஷன்ல வர்றாங்களோ, யார் வந்து இடை செருக்கர்கள், அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் செருகி நடுவிலே திணித்து சொல்லாமல் பகவான் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்றாங்களோ, அந்த அந்த மாதிரி ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர் என்ன சொல்றாரோ அதைதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அதுதான் நம்மை வழி நடத்தும் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தின் கருத்து. ஹரே கிருஷ்ணா. ராஜவித்யா ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யாசாவகமம் தர்யம் சுசூகம் கர்த்தும் அவ்யயம். இந்த அறிவு கல்விக்கெல்லாம் அரசன். சோ எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானது, மிக தூய்மையானது, கலங்கங்களே இல்லாதது நம்ம பார்த்தோம். தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால், தன்னுணர்வுனா என்ன, செல்ஃப் ரியலைசேஷன், நான் இந்த உடல் அல்ல நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த தன்னுணர்வு அனுபவத்தை நமக்கு நேரடியாக அளிக்கிறது.
இது தர்மத்தின் பக்குவமான நிலையாகும். சோ பக்குவப்பட்டவங்க மட்டும்தான் இதை வந்து அனுபவிக்க முடியும். இது அழிவற்றது, இதுக்கு அழிவே கிடையாது. எப்படி ஆன்மாக்கு அழிவில்லையோ அதே மாதிரி இந்த ஆத்ம அனுபவத்துக்கும் அழிவு கிடையாது. இது பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவது. சோ இதை வந்து செயலாற்றுபவர்கள் பகவான் மேல ஒரு பக்தியினால ரொம்ப ஆனந்தமயமாக இருக்கிறார்கள். பகவானுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால அந்த ஆனந்தத்தை வந்து அனுபவிக்கிறார்கள். சோ கல்விக்கு அரசன் அப்படிங்கிறாரு. சோ ரகசியங்களில் ரகசியம், மிக தூய்மை. அதனாலேயே வந்து இதை ராஜவித்யா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது அழிவற்றது. சோ இந்த அறிவை வந்து தெரிந்து கொள்வதனால் பௌதீக துன்பங்களிலே இருந்து நாம் வந்து விடுபடுவதுடன், நாம் இந்த பௌதீக உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருந்தாலும் கூட நமக்கு அந்த துன்பங்கள் நம்மை வந்து பாதிப்பதில்லை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது அஸ்வத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தவ அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவத்மனி. எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. எனவே அவர்கள் இந்த பௌதீக உலகின் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர். யாருக்கெல்லாம் வந்து கடவுள் பக்தி இல்லையோ, அதாவது நாஸ்திகர்கள், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கடவுள் மேல பக்தியும் இருக்காது இல்லையா. கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எப்படி அவங்களுக்கு பக்தி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவர்கள் வந்து பக்தி தொண்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க வந்து என்னை அடையவே முடியாது. துஷ்பிருதினோ அப்படின்னு நாலு பேர் சொன்னாங்க பாத்தீங்களா, யாரெல்லாம் என்னை வந்து சரணடைய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு சாப்டர்ல ஒரு ஸ்லோகத்துல சொன்னாங்க. சோ இல்லைங்களா, நராதமா, மூடா, மாயா பக்ருதா, அசுரர்கள் இல்லைங்களா. சோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்னை வந்து சரணடைய மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார். அதுல நாஸ்திகர்களும் அடக்கம். அவர்கள் பக்தி தொண்டு செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு பகவான் மேல நம்பிக்கை கிடையாது. அதனால அவர்கள் என்ன பண்ணுவார்கள், அதுக்கு அவங்களுடைய மனசு போனபடி வந்து அவர்கள் வந்து செயலாற்றுவார்கள். அதனால பாவ புண்ணியங்களை வந்து நிறைய சேர்த்து கொள்வார்கள். அதனால அந்த புண்ணிய பாவங்களினாலேயும் புண்ணியங்களினாலேயும் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவியும் ஒவ்வொரு பிறவியிலும், எப்படி ஜெயண்ட் வில்ல வந்து நம்ம வந்து கீழே உட்காந்துருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, மேல போவோம், மேல உட்காந்துருக்கிறவங்க கீழே வருவாங்க. அந்த மாதிரிதான் பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, புனரபி ஜனனம், புனரபி மரணம். சோ மறுபடியும் மறுபடியும் ஒரு தாயின் கர்ப்பத்திலே வைக்கப்பட்டு அந்த பிறப்பு இறப்பு பாதைக்கே வந்து நம்ம திரும்பி வருகிறோம். சோ நாஸ்திகர்கள் அனைவரும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலே கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. ஹரே கிருஷ்ணா. இப்போ நவவித பக்தி, பகவான் மேல எப்படியெல்லாம் பக்தி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து 9 செயல்கள்னால தூய பக்தி தொண்டு செய்யலாம். பக்தி தொண்டு, பக்தி தொண்டுன்னு சொல்றீங்க இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டிருக்கிறோம். சோ அப்படின்னா நவவிதமான பக்திகள். சோ இந்த நவவிதமான பக்திகள் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விரிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இது பிரகலாத மகாராஜர் சொல்ற ஒரு ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்துல. எப்படி அப்படின்னா, ஸ்ரவணம் அப்படின்னா கேட்கறது. சோ கேட்கறதுனாலேயே வந்து நம்ம வந்து பக்தியை வளர்த்து கொள்ளலாம். எப்படி வந்து பிரகலாத மகாராஜா அம்மாவுடைய கருவிலே இருக்கும் போது நாரத முனி அவங்களோட அம்மாவுக்கு வந்து நாராயணரை பற்றி எடுத்து சொல்லும் போது கேட்டு பகவானுடைய பக்தனாகவே மாறினார். சோ சிரவணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட். எது நவவித பக்தியில எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கேட்கறது தான். சோ இந்த கேட்கறது அப்படிங்கிறது, நம்ம வந்து மரணப்படுக்கையில இருந்தாலும் கூட மற்ற அவயங்கள் எல்லாம் செயலிழந்து விட்டாலும் கூட கடைசியாக செயலிழப்பது அப்படிங்கிறது இந்த காது தான். சோ அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சோ காது சிரவணம் இல்லைங்களா. நம்ம வந்து பிராமணர்கள் வந்து பூஜை எல்லாம் செய்யும் போது, யக்னங்கள் எல்லாம் செய்யும் போது இந்த காதை தொட்டுக்கிறாங்க இல்லைங்களா. சோ இப்ப தண்ணி இல்லை, நான் கையை சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே காதை இப்படி பிடிச்சுக்குவாங்க. ஏன் காதை பிடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, பகவானுடைய லீலைகள், பகவானுடைய பெயர்கள், நாமங்கள், ரூபங்கள், பாஸ்ட் டைம்ஸ் எல்லாத்தையும் கேட்டு 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 இந்த காதுகள் வந்து புனிதமடைந்திருக்கிறது. அதனாலே இப்படி தொட்டு தொட்டுப்பாங்க. பார்த்திருக்கீங்களா இல்லையா,
கொடுத்துட்டுப்பாங்க. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், நீங்க அதை கவனிச்சிருக்கீங்களா? யாராவது சாட்ல எஸ் ஆர் நோ சொல்லுங்க. எஸ் கிருஷ்ண ஜெயந்தி, எஸ் மாதாஜி. ஏன் அப்படின்னா இந்த காதுகள் அவ்வளவு புனிதமானது. சோ தேவசேனா மாதாஜி, எஸ் எஸ் மாதாஜி, தேங்க்யூ. சோ அப்படி கேட்கறது மூலமாகவே நம்ம வந்து பக்தியை வந்து வளர்த்து கொள்ளலாம். சோ கே எப்படின்னு நம்ம முன்னாடிதான் அவங்க கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, கேட்கறது மூலமா பகவான் மேல ஒரு பற்று வரும், ஒரு பக்தி வரும். சோ அது அவர் மேல வந்து, எஸ் அனந்தகுமார் பிரபு தேங்க்யூ, நம்ம வந்து அவர் மேல வந்து பக்தி செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த பிக்சர்ல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரீட்சித் மகாராஜனும் சுகதேவ கோஸ்வாமியும். பரீட்சித் மகாராஜா சரிங்களா, அவர் வந்து 7 நாட்கள்ல வந்து ஒரு பாம்பு தீண்டி, தட்சகன் அப்படிங்கிற ஒரு பாம்பு தீண்டி இறந்து போய்விடுவாய் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் என்ன பண்ணார், காட்டுக்கு வந்துட்டார். தன்னுடைய அரச பதவி எல்லாம் பிள்ளைக்கு கொடுத்து விட்டு எல்லாத்தையும் துறந்து, இல்லறத்தை துறந்து நான் காட்டுக்கு வந்து பகவான் மேல பக்தி செய்யணும், பகவானை பற்றிய விஷயங்களை மட்டுமே கேட்டு வந்திருக்கிறேன். அது வரைக்கும் இந்த 7 நாளும் வந்து நான் இறக்கும் வரைக்கும் வந்து உண்ண மாட்டேன், உறங்க மாட்டேன், தண்ணீர் கூட அருந்த மாட்டேன். சோ நான் வந்து விரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார். சோ அவருக்கு வந்து சுகதேவ கோஸ்வாமி, இவர் யாரு, வியாசதேவருடைய பிள்ளை. அதாவது 16 வயசு வரைக்கும் அம்மாவோட வயிற்றுலயே இருந்துட்டு அதுக்கப்புறமா இறங்கி வந்தார். ஆடைகளே எதுவும் இல்லாம பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ அந்த பெண்கள் எல்லாம் குளக்கரையிலே குளித்துக் கொண்டிருந்தார்கள். இவரை பார்த்தாலும் கூட இவரை வந்து கண்டுக்கவே இல்லை, ஏன்னா இவர் வந்து வேறொரு உலகத்திலேயே பகவானுடைய நைமிஷாரண்யத்திலே வந்து முனிவர்கள் எல்லாம் புடை சூழ இருக்க இவர் வந்து பகவானை பற்றி ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லுகிறார். சோ அதுதான் வந்து ஸ்ரவணம். சோ இதுதான் வந்து கேட்கறதனுடைய பெருமை. அடுத்தது கீர்த்தனம். கீர்த்தனம் அப்படின்னா தெரியும் இல்லைங்களா. சோ நம்ம மீராதேவி, மீராபாய், மீராபாய் வந்து அவங்களுக்கு வந்து வேதங்கள் படிக்க தெரியாது, நல்ல பூஜைகள் செய்ய தெரியாது, தெரிந்ததெல்லாமே பகவானை பற்றி பக்தி பாடல்கள் பாடுவது மட்டும்தான். உருகி 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 அதுவே ஒரு யக்னத்துக்கு சமம். சோ நம்ம இப்ப கூட மகாமந்திரத்தை வந்து பாடும் போது, எஸ் ஆண்டாள் கூட, சோ பாடும் போது நம்ம வந்து பக்தி செய்கின்றோம், யாகம் செய்கின்றோம், தவம் செய்கின்றோம், தானம் செய்கின்றோம், எல்லாத்துக்கும் சமம் தான் இந்த சங்கீர்த்தன யஜ்ஞம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இங்க என்ன பண்றாங்க, ஸ்மரணம். சோ பகவானை பற்றி அவருடைய நாமங்களை வந்து ஸ்மரணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், நினைத்துக் கொண்டே திரும்ப 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 நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். சோ இந்த மாதிரி ஸ்மரணம் செய்கிறதும் ஒரு விதமான பக்தி தான். அடுத்தது பாத சேவனம். அதாவது லக்ஷ்மி தேவி என்னைக்காவது ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்களா, இல்ல எப்பவுமே வந்து பகவானுடைய பாதத்திற்கு வந்து அவங்க வந்து சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாத சேவனம் கீழே அப்படி என்ன இருக்கு அப்படின்னா அர்ச்சித்தல். சோ பகவானை வந்து பூக்களினால் அர்ச்சித்தல், சோ அந்த மாதிரி அர்ச்சனை செய்வது, நாமங்களினால் அர்ச்சித்தல், இந்த மாதிரி அர்ச்சனை செய்து வணங்கலாம். அடுத்தது வந்தனம். வந்தனம் அப்படின்னா பகவான் இவாருங்க துருவ முனிவர், துருவ மகாராஜா. சோ இந்த பால்யத்திலே 5 வயசான பாலகன் தான், ஆனாலும் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வேண்டி, அதாவது இவருக்கு வந்து 2 அம்மா. சோ இந்த துருவ மகாராஜா போய் அவங்க அம்மா மடியில உட்கார போகும்போது அவங்க சித்தி வந்து என்ன சொல்லிடுறாங்க, ஸ்டெப் மதர் வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, நீ வந்து உங்க அப்பா மடியில உட்காரணும் அப்படின்னா நீ என் வயித்துல பிறந்திருக்கணும் அப்படின்னு அவனை தள்ளி விட்டுறாங்க. அந்த சின்ன குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனாலும் அவனுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வருகிறது. ஏன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கிறான். அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து நீ நாராயணர் கிட்டதான் நீ கேட்கணும்பா, இதுக்கு வந்து என் கிட்ட பதில் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா நான் உடனே வந்து பகவானை பற்றி நான் வந்து பகவானை நினைத்து நான் தவம் செய்ய போகிறேன்னு சொல்லி மதுவனம் அப்படிங்கிற காட்டுக்கு கிளம்பி போறார். நடுவுல நாரதர் வராரு, இல்லப்பா நீ சின்ன பையன், உனக்கு 5 வயசு ஆகுது, நீ எப்படி எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொன்னா கூட கேட்கவே இல்லை. ரொம்ப வைராக்கியமா வந்து காட்டுக்கு போயிட்டு தவம் பண்ற, அவர் பண்ற தவத்துல பூமியே ஆடி போச்சு. அது ஒரு பின்னாடி ஒரு கதை நம்ம பார்ப்போம். சோ அவர் வந்து அவரை வந்து மனதிலே வந்து அவருடைய உருவத்தை வந்து மனதிலே கொண்டு வந்து தன்னோட மரமாத்மாவாக நம்ம மனசுலயே இருக்கிறார். அந்த நாராயண ஸ்வரூபத்தை, 4 கைகளுடன் கூடிய சங்கு சக்கரம் கதாபஸ்பத்துடன் கூடிய அந்த 4 கரங்களை நினைத்து கொண்டு அவர் வந்து பகவானை நினைத்து தவம் செய்கிறார். அது வந்து வந்தனம். தாசியம். தாசியம் அப்படின்னா ஒரு அடிமையை போல தாசனாக இருப்பது. சோ எப்படி ஸ்ரீராமபிரானுக்கு ஆஞ்சநேயர் வந்து ஒரு தாசனாக பணியாற்றினாரோ அந்த மாதிரி நம்ம வந்து பக்தி செய்யலாம். எல்லாமே வந்து நம்ம என்ன பகவானை தேடி போக முடியுமா, இல்ல எல்லாமே நம்மளுடைய பாவம் தான். சோ நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம்,
சரிங்களா. சத்தியம், சத்தியம்னா நண்பனாக நினைத்துக்கொள்வது. சோ பகவானை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறது. சோ நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் பேசலாம், செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். சோ எப்படி வந்து அர்ஜுனரும் பகவானும் எப்படி நண்பனாக இருந்தார்களோ அந்த மாதிரி ஆத்ம நிவேதனம் அப்படின்னா, நேத்து நம்ம பார்த்தோம் பலிமகா சக்கரவர்த்தி இல்லைங்களா. சோ 3 அடி மண் கேட்டு வந்தார் வாமன ரூபத்துல. இந்த குட்டி பையன்தானே நினைச்சிட்டார் அவரு. ஆனாலும் என்ன பண்ணார், ஒரு உலகத்துல அளந்தார், என்னோட 3வது கால் வைக்க இடம் இல்லை. சோ என்ன பண்ணார், தன்னுடைய தலையையே காமிச்சு தன்னையே கொடுத்துட்டார். சோ இந்த மாதிரி ஆத்ம நிவேதனம், இதய பூர்வமாக தன்னையே அர்ப்பணித்தல், சோ இதுதான் வந்து ஆத்ம நிவேதனம். இந்த 9ம் தான் நவவித பக்திகள். இதுல வந்து என்ன என்ன விதமான பக்தியை வேணா நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம எப்படி வேணாலும் பகவானை நினைத்து கொண்டு நம்ம வந்து பக்தி செய்யலாம். இந்த 9 விதமான பக்திக்கு தான் நவவித பக்தி அப்படின்னு பேரு. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். ஹரே கிருஷ்ணா. மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நசாஹம் தேஸ்வவஸ்திதக. நான் எனது இந்த அறிவிற்கு அப்பாற்பட்ட விஸ்வரூபத்தின் மூலம் அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன். பகவான் இல்லாத இடமே கிடையாது. இந்த அகிலம் முழுக்க எப்படி காற்று பரவி இருக்கிறதோ, காற்று இல்லாத இடம் எங்கேயாவது இருக்குதா, இல்லை இல்லைங்களா. சோ அந்த மாதிரி பகவான் இந்த அகிலம் முழுவதுமே வந்து அவர் பரவி இருக்கிறார். எப்படி விஸ்வரூபத்திலே வந்து எல்லாருமே அடக்கமாக இருக்கிறார்கள், தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், ஆறுகள், மலைகள், எல்லாமே அவர் அந்த விஸ்வரூபத்திலே இருக்கிறது. அந்த மாதிரிதான் பகவானும் சோ நம்மளுடைய அறிவிற்கு வந்து அப்பாற்பட்டு அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. சோ அந்த மாதிரி வந்து விஸ்வரூபம் அது. அதுல வந்து எல்லாமே அதுலேயே அடக்கமாக இருக்கிறது. எல்லா ஜீவன்களும் மற்றும் படைப்புகளும் எல்லாமே என்னிலேயே இருக்கிறது. அதே சமயத்தில் நான் அவைகளிலிருந்து வேறுபட்டு இருக்கிறேன். எல்லாமே எனக்குள்ள இருந்தாலும் நான் தனித்தே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் வந்து வேறதான் இருக்கு, தனியாதான் இருக்கிறேன். எல்லாத்தையும் படைச்சவன் நான் தான், எல்லாமே எனக்குள்ளதான் அடக்கும், ஆனாலும் நான் தனித்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நமக்கும் பகவானுக்கும் நடுவுல ஒரு திரை இருக்கிறது, ஒரு மாயை இருக்கிறது. அந்த மாயை கடவுளை காண விடாமல் நம்மை தடுத்து கொண்டு இருக்கிறது. சோ அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துல பகவான் நமக்கு சொல்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூத ப்ரோன்னச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனக. சோ இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்று இருக்கவில்லை. எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். நான் படைச்சேன் அப்படின்னாலும் எல்லாமே எனக்குள்ளேயே இருக்கு அப்படின்னாலும், அடங்கி இருக்கு அப்படின்னாலும் எனக்குள்ளேயே நிலை பெற்று இருக்கவில்லை. அது அங்கங்க இருக்கு, மண்டங்கள் எல்லாம் அங்கங்கே விண்வெளியிலே மிதந்து கொண்டு இருக்கிறது. சோ அந்த மாதிரிதான் நானே எல்லா உயிரினங்களையும் காப்பவன் என்ற போதிலும், எங்கும் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும், இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தின் ஒரு பகுதி நான் இல்லை அப்படிங்கிறாரு. நான் வந்து இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதியாக இல்லை. எல்லாத்தையும் படைச்சுட்டேன். எல்லாமே அங்கங்க அங்கங்க இருக்குது. எல்லாமே எனக்குள்ளேயே அடக்கம். நான் வந்து சுதந்திரமானவன். எனக்குள்ள வந்து நான் வந்து இது இந்த அண்டத்தின் ஒரு பகுதியாக நான் இல்லை அப்படிங்கிறாரு. சோ அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, யதா கஷாஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமகான் ததா சர்வாணி பூதானி மஸ்தானி யுபதாரயக. எங்கும் வீசிக்கொண்டுள்ள பலத்த காற்று எவ்வாறு எப்போதும் ஆகாயத்தினுள் உள்ளதோ. சோ காற்று வீசிக்கிட்டேதான் இருக்கு இல்லைங்களா. கடல்ல இருந்து காற்று வீசிக்கிட்டே இருக்கு. அந்த காற்று எல்லா இடத்துலயும் அப்படி நிறைஞ்சிருக்கு, ஆகாயத்துக்குள்ள எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அது போலதான் படைக்கப்பட்ட இவை எல்லாமே வந்து அனைத்தும் என்னுள் அமைந்திருக்கிறது. எப்படி காற்று எல்லா இடத்துலயும் இருக்கிறதோ அதே மாதிரி எல்லாமே நான் படைச்ச எல்லாமே எனக்குள்ள அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறாரு. அச்சிந்த பேத அபேத தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தத்துவத்துக்கு. சோ ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே ஒரே சமயத்தில் உள்ள ஒருமை, வேறுபாடு,
பற்றிய இந்த கோட்பாடுகள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் முன்மொழியப்படுகிறது. அதாவது நமக்கும் பகவானுக்கும் என்ன வேறுபாடு, என்ன ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் சொல்கிறது. எப்படி நமக்கும் பகவானுக்கும் அப்படின்னா, நாம் பகவானிடமிருந்து பிரிந்து வந்த அணு ஆத்மாக்கள், பார்ட்ஸ் அண்ட் பார்சல்ஸ். சோ அப்போ கடல் மாதிரி பகவான் நம்ம வந்து கடல்லிருந்து எடுத்த ஒரு துளி, டிராப் ஆஃப் வாட்டர். அப்போ நமக்கும் பகவானுக்கும் என்ன ஒற்றுமை? அந்த ஒரு துளி வாட்டர வாயில வச்சாலும் உப்பு கரிக்கும், அந்த கடல் தண்ணியை எவ்வளவு கொண்டு வாயில வச்சாலும் உப்பு கரிக்கும். அப்போ குவாலிட்டிஸ் வந்து சேமா இருக்கிறது. பகவானுக்கும் நமக்கும் குவாலிட்டிஸ் சேமாக இருக்கிறது. ஆனா குவான்டிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சிறு அணு ஆத்மா, பகவான் விபு ஆத்மா. சோ இதுதான் வந்து அச்சிந்த வேத அபேத தத்துவம். சோ ஒற்றுமையும் இருக்கிறது, வேற்றுமையும் இருக்கிறது. குவான்டிட்டி வைஸ் வேற்றுமை, பகவான் வந்து மிகப்பெரியவர், நாமோ மிகச்சிறிய அணுவை விட சிறியவர்கள் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். சோ குவாலிட்டி வைஸ் ஒன்னா இருந்தாலும் குவான்டிட்டி வைஸ் வேறையா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பாக்கணும். நம்ம வீட்டுல கூட பாக்குறோம் இல்லைங்களா, அப்பா மாதிரியே பிள்ளை. அப்பா எப்படி கையை வச்சுட்டு படுத்துட்டு இருப்பானோ அதே மாதிரி, அப்பா சிரிக்கிற மாதிரியே இவன் சிரிக்கிறது, கண்ணத்துல குழி விடுகிறது. அந்த அந்த ஜீன் மூலமா வந்து அந்த ஹெரிடிட்டி வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா. சோ பகவான் நமக்கு தந்தையார், பகவான் அவருடைய குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு, அது வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது. சோ ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாமே வந்து விதையளிக்கும் தந்தை. சோ அந்த அந்த ஸ்லோகம் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா இனி வரப்போற ஸ்லோகத்துல பார்ப்போம் நம்ம. ஹரே கிருஷ்ணா. प्रकृतिं स्वाम् अवस्तप्य विसृजामि पुनः पुनः भूतक्रामम् इमं कृत्रम् अब्जं प्रकृतेर् वसात். பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்பட்டது. சோ இந்த பிரபஞ்சம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, சோ இந்த பிரபஞ்சம் எல்லாமே பகவானுக்கு, பகவானால் படைக்கப்பட்டு பகவானால் மெயின்டைன் பண்றது. சோ அவருக்கு கீழே அடிபணிந்து இருக்கிறது. சோ அவருக்கு எப்பெல்லாம் விருப்பப்படுகிறதோ அப்பெல்லாம் வந்து அதை வந்து மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்படுகிறது. இறுதியில் எனது விருப்பப்படி அடிக்கப்படுகிறது. சோ இந்த பிரபஞ்ச தோற்றம் அப்படிங்கிறது சேஞ்சஸ்க்கு உட்பட்டது. பகவானுக்கு எப்ப தோன்றுதோ அப்பெல்லாம் வந்து இதை படைப்பார். எப்ப வந்து தோன்றுகிறதோ அப்ப வந்து இதை வந்து தனக்குள்ளேயே வந்து ஐக்கியமாக செய்து விடுகிறார். பிரளயம் ஏற்படுகிற போது அது வந்து பகவானுக்குள்ளேயே வந்து ஐக்கியமாக்கி விடுகிறது. நச்சமாம் தானி கர்மாணி நிபத்தந்தி தனஞ்சயக உதாசீனவத் ஆசீனம் அசக்தம் தேசு கர்மசு. தனஞ்சயனே, தனஞ்சயனே அப்படின்னா செல்வத்தை வெல்பவனே அப்படின்னு அர்த்தம். தனம் அப்படின்னா செல்வம் தானே. சோ இந்த செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. சோ நானே தான் படைக்கிறேன், நானே தான் அழிக்கிறேன், நானே தான் மெயின்டைன் பண்றேன். ஆனா எனக்கும் இதுக்கும் எந்த கனெக்ஷனும் கனெக்டிவிட்டியோ இல்லை. சோ என்னை வந்து எதுவுமே இது வந்து பந்தப்படுத்த முடியாது. நடுநிலையில் அமைந்துள்ள நான். சோ பகவான் வந்து எதுக்குமே வந்து அட்டாச்சா இல்லாம டிட்டாச்சா இருக்கிறாரு. சோ இந்த பௌதீக செயல்களிலே இருந்து விலகியே இருக்கிறார். பௌதீக உலகத்தை படைக்கிறவர் அவர், பௌதீகத்திலே வாழ்கின்ற உயிர்வாழிகளை படைக்கின்றவர் அவர், முக்குணங்களுக்கு அதிபதி அவர், எல்லாத்தையுமே படைக்கிறார், எல்லாமே செய்கிறார். ஆனால் இதிலிருந்து அவர் விலகியே இருக்கிறார். அவருக்கும் இதுக்கும் எந்த பாதிப்பு, இதனால எந்த பாதிப்பும் அவருக்கு கிடையாது அப்படிங்கறதான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். சோ ஹரே கிருஷ்ணா. மயாத் யசேன பிரகிருதி சூயதே சராசரம் கேது நானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாத எல்லாவற்றையும் உண்டாக்குகிறது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. சோ இந்த ஜடசக்தி நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த பிரகிருதி, இந்த இயற்கை அப்படிங்கிறது வந்து பகவானுடைய ஒரு சக்தி. சோ கீழான சக்தி, பகவானுக்கு மூன்று விதமான சக்திகள் இருக்கிறது. சோ உயர்ந்த சக்தி இந்த ஜடசக்தி, இன்னொன்னு ததாசக்தி, ரெண்டுக்கும் நடுநிலையானது. சோ இந்த ஜடசக்தி அப்படிங்கிறது பகவானுடைய கீழான சக்தி.
இது என்ன பண்ணுகிறது அப்படின்னா பகவானுடைய சூப்பர்விஷன்ல சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இங்கே வந்து அசைகின்ற மலை அந்த மாதிரியான விஷயங்கள், அசையாதன அசையாதன மலை அசைகின்றன அப்படின்னா நம்ம எல்லாருமே அசைகின்றவர்கள் தான். சோ இந்த மாதிரியான ஜீவராசிகள் எல்லாம் வந்து பகவான் வந்து மேற்பார்வையிலே படைக்கிறார். இந்த ஜட இயற்கை படைக்கிற அந்த சக்திகள்லாம் ஜட இயற்கை அப்படிங்கிற அந்த சக்தி படைக்கிறது பகவானுடைய மேற்பார்வையிலே. சோ எல்லாவற்றையும் படைத்துட்டு படைக்கிறார். அது மீண்டும் மீண்டும் எப்பொழுதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம், எப்பொழுதெல்லாம் வந்து பிரளயம் நடக்கிறது, அப்புறம் பிரம்மாவினுடைய பகல் வரும்போது வந்து படைக்கப்படுகிறது, பிரம்மாவினுடைய இரவு வரும்போது அதெல்லாம் அழிக்கப்படுகிறது அப்படின்லாம் பார்த்தோம். சோ பகவானுக்கு எப்ப தோன்றுகிறதோ அப்போது படைப்பார். அப்புறம் எப்பெல்லாம் பிரளயம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் வந்து பகவானுடைய வந்து இந்த பிரபஞ்சம் வந்து பகவானுக்குள்ளேயே ஐக்கியமாக்கி விடுகிறது. ஹரே கிருஷ்ணா. அவஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனு ஆஸ்ரிதம் பரம் பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கையை அதாவது இருப்பை அனைத்திற்கும் நானே உன்னத உண்மைய உரிமையாளன் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். சோ பகவான் வந்து கிருஷ்ணர் மனித உருவில தோன்றும் போது யாருக்கு தெரியும் பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து மனித உருவில் தோன்றி இருக்கிறார் அப்படின்னு இல்லைங்களா? யாரெல்லாம் வந்து ஆச்சாரியர்களோ அவங்களுக்கு தான் வந்து தெரியுமே ஒழிய சாதாரண மக்கள்னால அதை அறிந்து கொள்ள முடியாது. அதுவும் நாஸ்திகர்கள் இருக்கிறார்களே அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் அப்படின்னா பகவானை வந்து ஏளனம் செய்வார்கள். அந்த முட்டாள்கள் பகவானை ஏளனம் செய்கிறார்கள். எப்படி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ துரியோதனன் எடுத்துக்கோங்க, துச்சாதனன் எடுத்துக்கோங்க, அந்த கௌரவர்கள் அத்தனை பேருமே பகவான் கூட இருந்தாலும் பகவான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல இல்லைங்களா? பகவான் மேல பொறாமைப்பட்டார்கள் இல்லைங்களா? எல்லாமேதான் பண்ணினாங்க. சோ அந்த மாதிரிதான் மனிதராக அவர்கள் தோன்றும் போது பகவானை வந்து ஏளனம் செய்கிறார்கள். அவர்தான் பரமபுருஷ பகவான், முழுமுதற் கடவுள், எல்லாத்துக்கும் காரணம் அவரேதான் அப்படிங்கிறது அவருக்கு வந்து அவர்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறது. சோ அவர்கள் அறியாமையில இருக்கிறதுனால பகவானை பற்றிய அந்த உண்மையை வந்து அவர்களால அறிந்து கொள்ள முடியவில்லை. அதுதான் இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மோகாஷா மோக கர்மாணோ மோக ஜானா விசேதசா ராட்சசீம் ஆசுரீம் செய்வ பிரகிருதி மோகினீம் ஸ்ருதா. சோ இவ்வாறு புலம்பியவர்கள் ராட்சசத்தனமான கருத்துகளாலும் நாத்திக கருத்துகளாலும் கவரப்படுகிறார்கள். சோ அவங்களுக்கு வந்து பகவானை பற்றி ஞானம் இல்லை. சோ இவர்தான் வந்து பகவான் அப்படிங்கிற தெரியல. அதனால அவர்களை வந்து ஈஸியா வந்து மத்தவங்களை என்ன பண்ணிடுறாங்க, நான் வேற வழியில கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ நாத்திக கருத்துகளால் வந்து அவர்கள் வந்து கவரப்படுகிறார்கள். சோ அந்த கருத்துகள்னாலே கவரப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரியே வந்து இவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அவங்களுக்குள்ள ஒரு மயக்க நிலையில் இருக்கிறார்கள். சோ இல்யூஷன்ல இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கிறவர்கள் வந்து முக்திக்கான ஆவல்கள், பலன்நோக்கு செயல்கள், அறிவு பயிற்சிகள் ஆகிய அனைத்தும் தோல்வி அடைகின்றன. பகவான் மேல பக்தியே இல்ல, பகவான் மேல நம்பிக்கை இல்ல. ஆனா முக்தி அடையணும் ஆசைப்பட்டா முடியுமா? முடியாது. பலன்நோக்கு செயல்கள் செய்கிறார்களே அதெல்லாம் வெற்றி அடையுமா? அடையாது. அறிவு பயிற்சிகள் செய்கிறார்கள், ஞானத்தினாலே வந்து பகவானை தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு முயற்சி செய்கிறார்கள், அதுவும் முடியாது. பக்தியினாலே முடியாம ஞானத்தினாலே வந்து அடைய முடியுமா? ஞானத்தை வளர்த்துக் கொள்வதனால் பகவானை அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. பக்தி தொண்டு மட்டும்தான் பகவானை அடைவதற்கு ஒரே ஒரு வழி. சோ நம்பிக்கையும் வேண்டும். சோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி நாத்திகர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே வந்து தோல்வியிலேயே முடிவடைகிறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஒன் மினிட் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதா பஜந்த்யனய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். ரிதாவின் மகனே, குழப்பமடையாத மகாத்மாக்கள். சோ பகவானை பற்றி நம்பாதவர்களை பத்தி பார்த்துட்டோம்.
ஆனா பகவான் மேல பரிபூர்ணமான நம்பிக்கை வைத்தவர்களை வந்து நம்ம என்ன சொல்றோம், சிதாதிர் முனின்னு சொல்றோம், மகாத்மாக்கள்னு சொல்றோம், யோகிகள் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மகாத்மாக்கள் வந்து யாருடைய பாதுகாப்பிலே இருக்கிறார்கள் அப்படின்னா தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பிலே இருக்கிறார்கள். தெய்வீக இயற்கையாக இருப்பது யார், பகவான் தான். சோ அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டு உள்ளனர். சோ இந்த அவர்களுக்கு வந்து என்னை நன்றாக தெரிந்திருக்கிறது, நான் தான் வந்து எல்லாத்துக்கும் ஆதி அப்படின்னு. சோ ஆதினா பகவான் வந்து இந்த படைப்பின் முழு முதற் காரணமே வந்து அவர்தான் அப்படிங்கிறது தெரிந்திருக்கிறது. அவருக்கு அழிவே இல்லை அப்படிங்கிறதும் பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கிறார்கள். அதனாலே வந்து அவர்கள் வந்து 100% நம்பிக்கையோட பக்தி தொண்டிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். சோ இது வந்து மாதவேந்திர பூரி இவர வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துல மத்தியலீலை 4வது அத்தியாயத்துல வந்து இவருடைய ஸ்டோரி இருக்கிறது. இத வந்து பின்னாடி நான் ஒரு தடவை சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா அதனுடைய வீடியோ வச்சு நான் உங்களுக்கு போடுவேன் நானு. ஹரே கிருஷ்ணா. அவருக்கு வந்து கிருஷ்ணரே வந்து மண் கலையத்திலே பால் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. அவருக்கு வந்து உபவாசம் இருப்பாரு. யாராவது ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாரு, கொடுக்கலன்னா வந்து சாப்பிட மாட்டாரு. இவர் பசியோட வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது மண் கலையத்திலே வந்து பால் எடுத்து வந்து கொடுக்குறாரு கிருஷ்ணர், ஒரு மாட்டு இடையன், ஒரு மாடு மேய்க்கிற பையன் மாதிரி. சோ அந்த ஸ்டோரி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். சததம் கீர்த்தயந்தோமா எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகிறார்கள். சோ அந்த மகாத்மாக்கள் எப்படி பக்தி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, பிரபுபாதா அவரும் ஒரு மகாத்மா தான் இல்லையா. சோ அவருடைய சீடர்கள் எல்லோருமே எப்படி பக்தி செய்கிறார்கள் பாருங்க. அவருடைய பகவானுடைய புகழை பற்றி கீர்த்தனமாக பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். சோ திடமான உறுதி இருக்கிறது அவர்கிட்ட. சோ அதுக்காக முயற்சிகள், பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முயன்று கொண்டே இருக்கிறார்கள். பகவானுக்கு வந்தனை செய்து கொண்டு, அர்ச்சனம் செய்து கொண்டு, கீர்த்தனம் செய்து கொண்டு இந்த மாதிரி முயன்று கொண்டே இருக்கிறார்கள். இந்த மகாத்மாக்கள் பக்தி நிறைந்தவர்கள், நித்தியமாக நித்தியமாக நிரந்தரமாக அவங்க வந்து ஒரு அனன்ய பக்தி செய்கிறார்கள். ஒரு நாள் செஞ்சுட்டு 9 நாள் செய்யாம அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு கடமையே வந்து பக்தி செய்வது மட்டும்தான். சோ இந்த மாதிரி இருக்கிற மகாத்மாக்கள் இந்த மாதிரியான வழிவகைகளில் எல்லாம் என்னை வழிபடுகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லுது. சததம் கீர்த்தயன் தோமாம். ஹரே கிருஷ்ணா. பிதாகம் அஸ்ய ஜகதோ மாதா தாதா பிதாமக வேத்யம் பவித்ரம் ஓங்கார ரிக்ஸாம அஜுர் ஏவச. இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே அப்படிங்கிறார் பகவான். சோ இந்த அகிலங்கள் அனைத்திற்குமே அம்மாவும் நான் தான், அப்பாவும் நான் தான், காப்பவனும் நான் தான், தாத்தாவும் நான் தான் அப்படிங்கிறாரு. சோ எல்லாமாக நானே இருக்கிறேன். அறியப்பட வேண்டிய பொருள், சோ நாம் எதை அறிந்து கொள்ளணும், நம்முடைய இந்த பௌதீக டிகிரிஸ் எல்லாமே வந்து இந்த வாழ்க்கையில இந்த மெட்டீரியல் லைஃப்ல தான் நமக்கு வந்து சோறு போடுறதுக்கு தான் உதவும் இல்லைங்களா. சோ ஆன்மீகத்துக்கு உதவாது. சோ ஆன்மீகத்துக்கு வந்து வேணும் அப்படின்னா பகவானை பற்றி தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோ அசத் பத்தி தான் நம்ம கவலைப்படுறோம், சத்தை பத்தி கவலைப்படுவது இல்லை. சோ சத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சத் அப்படின்னா வந்து நிலையானது, அசத் அப்படின்னா தற்காலிகமானது. சோ அறியப்பட வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா பகவான். தூய்மைப்படுத்தும் பொருள் என்ன அப்படின்னா அதுவும் பகவான். நம்முடைய அவருடைய நாமங்களை சொல்ல 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 நம்முடைய இதயத்திலே இருக்கிற களங்கங்கள் அகற்றப்படுகிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். அவருடைய அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ் எல்லாமே கிளென்ஸ் ஆகுறது அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம். சோ ஓமினம் மந்திரமும் நானே அப்படிங்கிறாரு. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவருடைய சக்திகளை பற்றி படிக்கும் போது நீரின் சுவை நானே, ஓம் மந்திரம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரம் நானே அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம். சோ ரிக் சாம யஜுர் வேதங்களும் நானே. சோ எல்லா வேதங்களும் நானே, ஏன்னா வேதங்கள் எல்லாம் அவருடைய மூச்சு பாட்டிலே இருந்துதான் வெளிவந்தது. சோ எல்லா வேதங்களும் நானே அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. ஹரே கிருஷ்ணா. கதிர் பர்த்தா பிரபு சாஹி நிவாச ஸ்ரணம் சுகூத் பிரபாவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம் தபாம் யகம் அகம் வர்ஷம் நிக்ருக்னாம் யஸ்ருஜாமி ச.
அம்ருதம் சைவமுத்திஷ்ய சத்தசத்சாகம் அர்ஜுன. சோ 18-19 இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். நானே இலக்கு, நானே இலக்குன்னா நம்ம வந்து யாரை அடைய வேண்டும், நம்முடைய கோல் எது அப்படின்னா பகவான் தான். சோ காப்பவன் யார்? நம்ம எல்லாம் காப்பவர் அவர்தான். ஒரு எறும்பிலிருந்து ஒரு யானை வரைக்கும் திமிங்கல வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சோ எல்லாத்துக்கும் படியளந்துட்டு காக்குறவர் யார் அப்படின்னா பகவான் தான். தலைவர் யார்? அதுவும் பகவான் தான். சாட்சி யார்? அதுவும் பகவான் தான். நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மனசுலயே உட்கார்ந்துட்டு இருக்கிறார் இல்லைங்களா. நம்ம செய்கின்ற செயல்களை எல்லாம் ஒரு சாட்சியாக உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். வசிப்பிடம் யார் அப்படின்னா பகவான் கிட்டதான் நம்ம போய் வசிக்க முடியும். பகவானுடைய இந்த லோகத்திலே, பகவான் படைத்த இந்த லோகத்துலதான் நம்ம வசிக்கிறோம். சோ பகவான் கிட்டதான் நம்ம போய் சேரணும். அங்க கோலோக விருந்தாவனம் தான் நம்முடைய பரம வசிப்பிடம். சோ அடைக்கல யாரை வந்து சரணடைய வேண்டும்? பிரபத்தியந்தே அப்படின்னா சரணடைதல். யாரிடம் சரணடைய வேண்டும்? பகவானிடம் தான் சரணடைய வேண்டும். அது மட்டும் கிடையாது, சுக்ருதம் சர்வ பூதானாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல படிச்சோம். அவர்தான் வெல்விஷர் ஃப்ரெண்ட் அப்படின்னு படிச்சோம். இங்கேயும் அதே தான் சொல்றார், நான் நெருங்கிய நண்பன் அப்படிங்கிறாரு. சோ நானே படைப்பு. சோ படைக்கிறது எல்லாமே அவர் தான், அழிக்கிறது எல்லாமே அதுவும் அவர் தான். அவரே வந்து எல்லாத்தையும் ஆதாரமாக தாங்கி கொண்டிருக்கிறார். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மணிகணா அப்படின்னு எப்படி வந்து முத்துக்கள் வந்து ஒரு நூலில் கோர்க்கப்பட்டிருக்கிறதோ அந்த நூல் வந்து ஆதாரமாக உள்ளே இருக்கிறது. ஆனா அதுதான் ஆதாரம் நமக்கு தெரியாது. சோ அதை ஒரு கட் பண்ணி விட்டுட்டோம்னா முத்துக்கள் எல்லாம் சரசர சரன் கீழே விடுவோம். அப்பதான் தெரியும், ஓ இந்த உள்ள இருக்கிற இந்த சரம் தான் அதை காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி ஆதாரமாக திகழ்பவர் யார் அப்படின்னா பகவான் தான். தங்குமிடமும் அவர் தான். சோ நித்தியமான விதையும் ஆவேன் அப்படிங்கிறாரு. சோ பகவான் தான் எல்லாத்துக்கும் பீஜம். பீஜம்னா விதையளிக்கும் தந்தை. பீஜம் அவ்யயம் அப்படிங்கிறாரு. சோ என்னிலிருந்தே எல்லாமே தோன்றுகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம், அர்ஜுனா நானே வெப்பத்தை கொடுப்பவன், மழையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நானே, நித்தியமும் நானே, மரண உருவமும் நானே, ஜடம் சேதனம் இரண்டும் எண்ணில் உள்ளன. சோ பகவான் என்னென்னவாகவா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. பகவானுடைய ஒரு கண் வந்து சூரியன், இன்னொரு கண் வந்து சந்திரன். சோ அவரே வந்து இந்த வெப்பத்தை, சூரியனுக்கு எப்படி வெப்பம் கிடைக்கிறது அப்படின்னா பகவானுடைய சக்தியினாலேயே வந்து சூரியனுக்கு வெப்பம் கிடைக்கிறது. சோ மழையை கொடுப்பவரும் அவர்தான், மழையை தடுப்பவரும் அவர்தான். சோ நானே நித்தியம், நித்தியம்னா அழிவில்லாதவன். நானே மரணம், மரணமும் அவர்தான். சோ சடம் சேதனம், சோ உடம்பாகவும் இருப்பது, இந்த ஜடமாகவும் இருப்பது, ஆத்மாவாகவும் இருப்பது, எல்லாமே வந்து அவர் தான். சோ இரண்டுமே வந்து என்னிலே இருக்கிறது அப்படிங்கிறார். ஜடமும் அவர் தான், சேதனமும் அவர் தான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு சொல்கிறது. ஹரே கிருஷ்ணா. எங்க பிரபு ஸ்லோகத்தை காணோம்? நான் புக்க பார்த்து படிச்சுக்கிறேன். அடுத்த ஸ்லைட்ல இருக்கா? இல்ல மாதாஜி, நான் புக்க பாத்து. த்ரைவித்யா மாம் சோபமா பூதபாபா யக்னைரிஷ்வா ஸ்வதி ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்யமாசாத்ய சுரேந்திர லோகம் அஸ்நந்தி திவ்யாந்தி தேவ போகான். சோ இந்த ரெண்டு ஸ்லோகங்களில் வந்து என்ன சொல்றது, 20 நான் படிச்சது வந்து 20 சரிங்களா. இப்ப 21 நான் படிச்சிருக்கேன். தேதம் புக்வா ஸ்வர்க்க லோகம் பிசாலம் சீனே புண்ணே மாத்திய லோகம் பிச்சந்தி ஏவம் த்ரயி தர்ம மனு பிரபன்னா கதாகதம் காம காமால பந்தே. சோ இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 20, ஸ்வர்க்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளில் இருந்து தூய்மையடைந்து புண்ணியமான இந்திர லோகத்தில் பிறவியெடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். சோ நம்ம வந்து ஸ்வர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதற்கான வேதங்களை பயில்கிறார்கள். வேதத்திலே கூட இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதா, ஸ்வர்கலோகத்துக்கு போகணும்னா இதை இந்த யக்னங்கள் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னா ஆமா சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போகணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்கள் அந்த வேதங்களை பயில்கிறார்கள். சோ அங்க போய் வந்து அங்கிருக்கிற சுகபோகங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும், சோமபானத்தை அருந்த வேண்டும். சோ இந்த மாதிரி நிறைய ஆசைகள் அவர்களுக்கு.
சோ அதனால அங்க வந்து போகணும் அப்படின்னு அவங்க வழிபட்டு அங்கே போகிறார்கள். அவர்கள் வந்து வழிபடுவது மறைமுகமாக இன்டைரக்டா பகவானை வழிபடுகிறார்கள். சோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா அவங்களுடைய பாவ விளைவுகளிலிருந்து தூய்மை அடைகிறார்கள். அவங்க யக்னம் செய்கிறார்கள், மறைமுகமாக வழிபடுகிறார்கள், அதனால பாவ விளைவுகள் எல்லாம் நீங்கி விடுகிறது. நீங்கினதுக்கு அப்புறம் அவங்களுடைய புண்ணியம் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்திர லோகத்துக்கு போகிறார்கள். அங்கே தேவ சுகங்களை எல்லாம் அனுபவிக்கிறார்கள். சோ தேவ சுகங்களை எல்லாம் அனுபவிக்கிறார்கள் சரிங்களா. இப்ப வந்து மேல ஏறிட்டாங்க, இப்போ மேல ஏறிட்டவங்க மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் கீழே வந்துதான் ஆகணும். சோ இங்க பாருங்க ராட்டினம் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா இங்க இருக்கிறாங்க அவங்க யாகங்கள் எல்லாம் செய்து இந்திர லோகத்தை அடைகிந்து இங்க வந்துட்டாங்க. இங்க புண்ணிய பலன்கள் தீர்ந்தவுடன் மனுவும் மறுபடியும் பிறவி எடுத்து பூமிக்கே வந்துடுறார்கள். சோ பூலோகத்துக்கு வருகிறார்கள். அதுதான் அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது, ஸ்வர்கலோகத்தில் அந்த பரந்த சுகத்தை அனுபவித்து விட்டு சோ புண்ணிய பலன்கள் எல்லாம் அவங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு புண்ணிய பலன்கள் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து தீர்ற வரைக்கும் அங்கேயே வந்து அனுபவிக்கிறாங்க. அப்புறமா புண்ணிய பலன்கள் தீர்ந்தவுடன் அவங்க மறுபடியும் இந்த பூலோக உலகத்தில் வீழ்கின்றனர், பிறவி எடுத்து இந்த மரண உலகத்தில் வீழ்கின்றனர். இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இறப்பினையே அடைகிறார்கள். மறுபடியும் பிறக்கிறார்கள், மறுபடியும் இறக்கிறார்கள். சோ பிறவி பெருங்கடலே மறுபடியும் மறுபடியும் வீழ்ந்து வீழ்ந்து விழுகிறார்கள். சோ புனரவி மரணம், புனரவி ஜனனம். சோ மறுபடியும் மறுபடியும் ஒரு தாயின் கர்ப்பத்திலே வைக்கப்படுகிறார்கள். சோ அதுதான் வந்து இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் நமக்கு சொல்றது. ஹரே கிருஷ்ணா. அனன்யா சிந்தையும் தோமாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாம் யமம். இந்த யோகக்ஷேமம் பகாம் யகம் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா நீங்க? எல்லாருமே பார்த்திருக்கோம். யாருக்காவது ஞாபகம் இருதா? எஸ் சார் நோனா பதில் சொல்லுங்க. எங்க பார்த்தோன்னு தெரியலன்னா பரவாயில்ல, இத பார்த்த ஞாபகமே இருக்கு இல்லைன்னா சொல்லுங்க, சாட்ல போடுங்க. யோகக்ஷேமம் பகாம் யகம், எஸ் பார்த்திருக்கீங்க. எங்கே ஞாபகம் இருக்கா மாதாஜி? எஸ் சார் நோ நோ. ஓகே அனந்தகுமார் பிரபு சார், எங்க பாத்திருக்கோம் அப்படின்னா எல்ஐசி, எல்ஐசியில பாத்திருக்கோம் யோகக்ஷேமம் பகாமி அகம். அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இங்க பகவத்கீதையிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. சோ நீங்க மறுபடியும் போய் அந்த லோகோ போய் பாருங்களேன், எல்ஐசியோடத கீழே இருக்கும் யோகக்ஷேமம் பகாமி அகம். சோ என்ன சொல்கிறது இந்த ஸ்லோகம் அப்படின்னு பாக்கலாம். ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு, சோ பகவானுடைய இந்த ரூபம் இதுதான் வந்து நாராயண ஸ்வரூபம், அவருடைய நான்கு கை ஸ்வரூபம், சங்கு சக்கர கதா புஷ்பம் நோடத இந்த கைகள்ல இல்லைங்களா, தாமரை மலர் கதை சங்கு சக்கரம், இந்த ரூபத்தை மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற பக்தியுடன், எஸ் மதர், களங்கமற்ற பக்தியுடன். சோ அனன்ய பக்தி பண்றாங்க பகவான் மேல. சோ அந்த மாதிரி அனன்ய பக்தி பண்றவங்க என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்கின்றேன், அவர்களிடையே இருப்பதை நான் பார்த்து நான் அருள் பாலிக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ வேண்டியவற்றையெல்லாம் கொடுக்கிறார். என்னெல்லாம் வேண்டும் நமக்கு? எல்லாத்தையுமே பகவான் கொடுக்கிறார். அவர்களிடம் இருப்பவற்றை நான் காட்டுகின்றேன், அவர்களிடம் என்னென்னலாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் காத்து அவர்களுக்கு வந்து கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருப்போம் எல்ஐசி என்ன பண்ணுது அப்படின்ட்டு இல்லைங்களா. சோ இங்க நமக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நமக்கு பௌதீகத்திலே எல்லாமே இருக்கிறது, நமக்கு என்ன இல்ல, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்ல. சோ அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படிங்கிற அந்த ஹையர் இத வந்து நாலேஜ வந்து பகவான் நமக்கு தரணும், அதைதான் நாம் வேண்டி பெற்று கொள்ள வேண்டும். சோ நமக்கு இந்த பௌதீக இன்பங்கள் எல்லாமே வந்து தற்காலிகமானது. சோ இதெல்லாமே எப்படி வந்து நமக்கு கிடைக்கிறதோ அதே மாதிரி ஒரு சமயத்துல நம்மளை விட்டு போயிடும். நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு சொத்து, நமக்கு இன்னைக்கு இது, அடுத்தது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அது வேறொருத்தருக்கு போயிடும். இன்னைக்கு நம்மளோடது, அடுத்தது நம்ம மகனுக்கு போயிடும், இல்ல நம்ம வித்துட்டோம்னா வேற யாருக்காவது போயிடும். சோ அதெல்லாம் தற்காலிகமானது. சோ நம்மளுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, முக்கியமானது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், பகவான் மேல அனன்ய பக்தி செலுத்துவது. சோ அதைத்தாங்க பகவானே அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி கேட்டு இதை வாங்கிக்கணும்.
ஆனா இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா வேண்டியவற்றை கொடுக்கிறார், அவர்களிடம் இருப்பதை காத்து அருள் வாழ்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஹரே கிருஷ்ணா. ஏப்யன்ய தேவதா பக்தா யஜந்திரே சத்தயான்விதா தேவி மாம் ஏவ கௌந்தேய யஜன்யவதி பூர்வகம். மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகிறார்கள். நம்ம அன்னைக்கே பார்த்தோம் இல்லையா, தேவ தேவர்களுடைய வழிபாடுகள் அவர்களுடைய மனசிலே வந்து ஏதாவது உன்னை வந்து எக்ஸ்பெக்டேஷனோட எனக்கு இது வேணும் அப்படின்னு பிள்ளையார்கிட்டயோ அம்பாள் கிட்டயோ போய் வேண்டி, அம்பாள் கிட்ட நான் இந்த புடவை சாத்துறேன், பிள்ளையார்கிட்ட வந்து தேங்காய் உடைக்கிறேன், இது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு விசா கிடைச்சிருச்சுன்னா, அந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட வேண்டோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு பக்தியை வந்து நம்ம மனசுலே வந்து பக்தி செய் அப்படின்னு தூண்டுறது கூட பகவான் தான். நம்ம மனசிலே பரமாத்மாவாக இருக்கின்ற கிருஷ்ணர் தான் அந்த பக்தியை வந்து செய்ய சொல்கிறார். சோ அந்த மாதிரி வேண்டுகின்ற பக்தர்கள் யாரை வழிபடுகிறார்கள், இன்டைரக்டா பகவானத்தான் வழிபடுகிறார்கள். ஏன்னா அந்த தேவர்களும் கூட பகவானுடைய அங்க உறுப்புகள் தான் இல்லைங்களா. நம்ம பார்த்தோம் பார்ட்ஸ் அண்ட் பார்சல்ஸ் தான். அப்ப அவருடைய கை, அவருடைய கால், அவருடைய கண்கள், இந்த மாதிரிதான் அவருடைய பார்ட்ஸ் அண்ட் பார்சல்ஸ் தான் தேவர்கள் இருக்கிறார்கள். சோ அவரை வணங்கினா என்ன, அந்த தேவ தேவர்கள் எல்லாம் வணங்கினா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். மறைமுகமாக அவர்கள் வந்து என்னையே வழிபடுகிறார்கள். சோ குந்தியின் மகனே, ஆனால் அத்தகைய வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவது அப்படிங்கிறார். ஏன் சொல்றாரு தவறான வழி அப்படின்னு சொல்றார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நிலையில்லாதது. அந்த மாதிரி தேவர்களிடம் வழிபாடு செய்து நம்ம வந்து பலன்களை பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா, அது நீர்க்குமிழி பலன்கள். அதற்கு வந்து எப்படி ஒரு தொடக்கம் இருக்கிறதோ அப்படியே ஒரு முடிவும் இருக்கிறது. சோ அதனாலதான் பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடாது பகவான் கிட்ட. நம்ம என்ன பெக்கர்ஸா பகவான் கிட்ட போய் வேண்டி கேட்கறதுக்கு, இல்ல பகவானுக்கு தெரியும், ஒரு தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு எப்ப எப்ப என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரிதான் பகவானும், நீ நம்ம போய் வேண்டுனா தேவர்கள் எல்லாருமே நமக்கு அந்த பலன்களை கண்டிப்பாக அருள்வார்கள். நீ வந்து போய் குடுன்னு சொல்லிட்டார் பகவானே, யார் வந்து என்ன கேட்டாலும் நீ குடு அப்படின்னு சொல்லிட்டார், தேவர்களுக்கெல்லாம் கட்டளை இட்டு விட்டார். ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சோ பார்வதி, சிவபெருமான், விநாயகர் பெருமான், முருகப்பெருமான், யாரை கும்பிட்டாலும் சரி, நீங்கள் எல்லாருமே வந்து நம்முடைய இந்த மக்களுக்காக நம்மளுடைய பிள்ளைகள் என்ன வந்து கேட்டாலும் கொடுங்க. ஆனா வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்தை நீங்கள் அருளக்கூடாது, மோட்சத்தை நீங்கள் அருளக்கூடாதுன்னு சொல்லிட்டார். கூடவே என்ன சொன்னாரு, நீங்க அவங்க வேண்டுகின்ற பலன்களை எல்லாம் கொடுங்க, கூடவே என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம எப்படி நம்ம இது வந்து ஒரு தங்கம் வாங்க போறோம், ஒரு வளையல் வாங்க போறோம், ஒரு செயின் வாங்க போறோம் அப்படின்னா, வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா ஜிஎஸ்டி 3% போட்டிருக்கிறான். அதே மாதிரிதான் என்ன சொல்றார், பௌதீக துன்பங்கள் அப்படிங்கிற அந்த ஜிஎஸ்டியும் சேர்த்தே கொடுங்க அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அவங்க பக்திக்கு பெறணும், இந்த குழந்தைகள் எல்லாம் பக்தி செய்து என்னை வந்து அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பௌதிக துன்பங்கள் அப்படிங்கிற ஜிஎஸ்டியும் சேர்த்து கொடுங்க, மோட்சத்தை மட்டும் அருளக்கூடாது. யாராவது ஒருத்தர் இந்த மெட்டீரியல் ஆசைகளே இல்லாம என் பகவான் கிட்ட வந்து உண்மையாக பக்தி செலுத்தினால், அந்த உண்மையான பக்தனை மட்டுமே எனக்கு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, நான் அவனுக்கு மோட்சம் அருள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பகவான். அதனாலதான் வந்து இது தவறான வழிபாடுன்னு சொன்னாரே ஒழிய வேற ஒண்ணும் இல்ல. அப்போ தேவர்களை வணங்க கூடாதா, எனக்கு அம்மா அப்பா எல்லாம் வந்து இதான் இவ முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் தப்பா அப்படின்னா, தப்பு இல்ல. பகவான் வந்து கும்பிடக்கூடாதுன்னு சொல்லல, அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்தே ஆக வேண்டும் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா லார்ட் சிவா தான் மிகப்பெரிய விஷ்ணு பக்தர், அவரை மாதிரி ஒரு பெரிய விஷ்ணு பக்தரை நம்ம பார்க்கவே முடியாது. இந்த பூலோகத்திலே எங்க பார்த்தாலுமே தேடினாலும் கிடைக்க மாட்டார், அப்படி மிகப்பெரிய விஷ்ணு பக்தர். எந்நேரமும் ராமநாம ஸ்மரணையிலேயே இருப்பார். சோ அதனால தவறுன்னு சொல்லல, ஆனால் அது முழுமை கிடையாது, அது பூரணம் கிடையாது. நீங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும், எதுவுமே தப்புன்னு சொல்லல, ஆனா அது முழுமை கிடையாது அப்படின்னு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
சோ நம்ம வந்து இந்த கைக்கு தனியா காலுக்கு தனியா கண்ணுக்கு தனியா சாப்பாடு சாப்பிடறது இல்ல நம்ம வந்து வயித்துக்கு தான் சாப்பிடுறோம் எல்லா இடத்துக்கும் போய் எனர்ஜி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அதே மாதிரி தான் வேருக்கு ஊற்றுகின்ற நீர் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது சோ அதே மாதிரி தான் பகவானை கும்பிட்டா இத்தனை வேரையும் கும்பிட்டதுக்கு சமம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு அம்மா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு வீட்டுல ஒரு குழந்தை அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கிக்குது நம்ம எப்படி போய் நம்ம பகவான் கிட்ட அம்பாள் கிட்ட வேண்டி விநாயகர் கிட்ட கேட்டு வாங்கிக்கிறோமோ அந்த மாதிரி வாங்கிக்குது இன்னொரு குழந்தை என்ன சொல்லுது அம்மா நீ என்ன செஞ்சாலும் எனக்கு நல்லதுதான் செய்வ நீ செய்யறது எனக்கு போதுமா நீ எனக்கு செலக்ட் பண்ணுமா போதும் நீ பண்ணா எனக்கு நல்லதுதான் செய்வ உன்னோட தான் வெரி குட் சாய்ஸா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா எஸ் ஆர் நோ அந்த அம்மா இன்னும் இன்னும் அந்த குழந்தைக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க எஸ் அனந்தகுமார் பிரபு தேங்க்யூ சோ அந்த மாதிரி தான் தேங்க்யூ 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 டிவோட்டீஸ் அந்த மாதிரி தான் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்து 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 செய்வாங்க அந்த குழந்தைங்க அதே மாதிரிதான் பகவானும் வந்து நமக்கு எது நல்லது நம்ம வேண்டோம் தேவர்கள் வந்து கொடுத்துருவாங்க ஆனா அவங்க வந்து ஆலோசிக்க மாட்டாங்க ஆலோசனை செய்ய மாட்டாங்க நம்ம கொடுக்குறோமே இது அவனுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க ஆனால் பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு நம்ம அவன் வேண்டான் குழந்தை வேண்டான் இது நம்ம கொடுக்குறோம் கொடுத்தா அது அவனுக்கு நன்மை பயக்குமா இதனால அவன் எந்த சிக்கலையும் மாட்டிக்க கூடாது இவனுக்கு இதனால அவனுக்கு எந்த தீமையும் நடக்க கூடாது அப்படின்னு யோசிச்சு அது நம்மளுக்கு நன்மை பயத்தால் மட்டுமே அவர் வந்து சாங்ஷன் பண்றார் அது நம்மளுக்கு தீமையாக முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த தீமை அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா பகவானுக்கு தெரியும் அதை சாங்ஷன் பண்ண மாட்டார் நான் எவ்வளவு வேண்டுனே எனக்கு கொடுக்கலையே கிருஷ்ணா அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட சண்டை போடுவோம் இல்லைங்களா சோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாத்துக்கும் ஈஸியா நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் அப்படின்னால நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா ஏன் அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் பகவானுக்கு தெரியும் சோ உன்னை வேண்டி அது நடக்கல அப்படின்னா அதனால் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் தீமை அதெல்லாம் நம்மளால வந்து நம்மளுக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது ஆனால் பகவானுக்கு தெரியும் அதனாலதான் வந்து அதை சாங்ஷன் பண்ணல எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் ஹரே கிருஷ்ணா யாந்தி தேவ பிருதா தேவான் பித்ரூன் யாந்தி பித்ருததா பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யாஜி நோபிமாம் சோ தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையே பிறப்பார்கள் சோ யாரெல்லாம் வந்து தேவர்களை வழிபடுகிறார்களோ அவர்கள் வந்து புண்ணிய பலன்கள் நிறைய சேர்த்திருந்தால் அவர்கள் வந்து அந்த புண்ணிய பலன்களை அனுபவிப்பதற்காக தேவர்களுடைய லோகத்துக்கு போகிறார்கள் முன்னோர்களை வழிபடுபவர்கள் அதாவது பித்ருக்களை நம்ம வீட்டிலேயே இறந்து போனவர்களை வந்து கடவுளாக நினைச்சு வழிபடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பித்துக்கள் மேல ரொம்ப பாசம் வச்சு அவர்களை வந்து பகவானாக நினைத்து வழிபடுகிறவர்கள் பித்ருலோகத்துக்கு போகிறார்கள் பூதங்களை பேய்களையும் வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள் அந்த மாதிரி இருக்கிறவர்கள் மாயாவிகள் பிளாக் மேஜிக் எல்லாம் செய்யறவங்க அந்த மாதிரி இருக்கிறவர்கள் அந்த லோகத்துக்கே போகிறார்கள் நம்ம அந்த 7-14 லோகத்துல ஒரு லோகம் பார்த்தோம் இல்லைங்களா மாயாவிகள் வசிக்கின்ற லோகம் அப்படின்ட்டு சோ மேலும் என்னை வழிபடுபவர்கள் என்னுடனே வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இங்க மேல போன இந்த மேல வழிபடுறவங்க எல்லாருக்குமே வந்து மறுபடியும் மறுபிறப்பு இருக்கிறது ஆனா இங்க பகவானை வழிபடுபவர்களுக்கு மறுபிறவி பகவானை போய் சென்று அடைந்து விட்டால் அவர்கள் மறுபடியும் கீழே இறங்கி வருவதில்லை பக்குவமான நிலையை அடைந்து பகவானுடைய சந்தோஷமாக அவருக்கு சேவைகள் செய்து கொண்டு அங்கேயே இருக்கிறார் அங்கே வந்து பொய் கிடையாது கஷ்டமே கிடையாது அங்க எல்லாமே என்னென்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கும் அங்கே எல்லாம் சிந்தாமணிக்கள் அது கிட்ட போய் நின்று இங்க என்ன வேணாலும் கிடைக்கும் எவ்வளவு வேணாலும் கிடைக்கும் சோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா பகவான் கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா கோலோக பிருந்தாவனத்திலே வந்து இருக்கலாம் சோ அந்த மாதிரி பிறப்பு அப்படிங்கிற சக்கரத்திலே மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் பகவானை வழிபட்டு பகவானை அடைந்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஹரே கிருஷ்ணா இங்க வந்து பகவானுக்கு எப்படி பக்தி தொண்டு செய்வது எவ்வாறு நைவேத்தியம் செய்வது அப்படின்னு இங்க பகவான் சொல்றாரு சோ பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத்தகம் பக்தியுகு பிரத்யம் அஷ்நாமி பிரதி ஆத்மனக
அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கின்றேன் அப்படிங்கிறாரு. ஸோ இங்க பாருங்க, ஒரு தட்டு நிறைய நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்து பால் பாயசம் எல்லாமே செய்து இப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ பகவான் வந்து இப்படி நம்ம வந்து நைவேத்தியம் செய்யணும் அப்படின்னு ஒரு நாளும் எதிர்பார்ப்பது கிடையாது. அப்போ என்ன செய்யணும், ஒரு பத்திரம், ஒரு இலை, ஒரு துளசி இலை, ஒரு புஷ்பம், ஒரு பூ, ஒரு பழம், ஒரு ஃப்ரூட், தோயம், ஒரு டம்ளர் தண்ணி. ஸோ இதை வந்து பக்தியோடையும் அன்போடையும் கொடுத்தால் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு ஒண்ணுமே இல்லாத ஏழைக்கு கூட இதுல ஏதாவது ஒன்னை வச்சு பகவான கும்பிட முடியும். இது அத்தனையும் வச்சு கும்பிடலன்னா கூட ஏதோ ஒன்னையாச்சும் கொடுத்து கும்பிடணும். இது எதுவுமே முடியலன்னா ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி இது எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறேனே அப்படின்னு அவர்கிட்ட வந்து வேண்டினான்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உண்மையான பக்தி. ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் இத உண்மையான பக்தியோட அன்போட யார் கொடுக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீரோ அளித்தால் ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு இலையோ அளித்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. சோ இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இத வந்து இவ்வளோ செஞ்சு பக்தி செய்யல, பக்தி இல்லை அன்பு இல்லைன்னா அது எதுக்கு சமம், பக்திக்கு சமமே கிடையாது. ஆனா பக்தியோட வந்து இந்த மாதிரி ஒரு பூவோ பழமோ கொடுத்தா அதை நான் வந்து பூரணமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒரு சமயம் வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து இதுக்கு போகிறார், சமாதானம் பேசுவதற்காக போரை தடுக்கணும், தூது போகிறார், தூதுவனாக போகிறார். அப்போ கிருஷ்ண பரமாத்மா வர்றாரு அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் வந்து தன்னுடைய அரண்மனையிலே வந்து பகவான் தங்க வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் வர்ற வழியில எல்லாரும் வந்து அவரை வரவேற்க வந்து காத்து கொண்டு நிற்கிறார்கள். சோ அப்ப வந்து துரியோதனனுடைய அரண்மனையை வந்து இப்படி பாக்குறாரு, பார்த்துட்டு இது யாருடைய அரண்மனை அப்படின்னு கேட்கிறாரு. உடனே துரியோதனன் வந்து இது என்னுடைய அரண்மனை, இதுல இத்தனை சௌகரியங்கள் இருக்கிறது, இத்தனை அறைகள் இருக்கிறது, இத்தனை தாசர்கள் இருக்கிறார்கள், இத்தனை தாசிகள் இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், இத்தனை வசதிகள், நீச்சல் குளங்கள் இருக்கிறது அப்படின்னு என்னென்னமோ சொல்றாரு. உடனே அவர் வந்து தாண்டி போயிட்டாரு. அடுத்தது வந்து துச்சாதனனுடைய அரண்மனையை பாக்குறாரு, அதையும் பாக்குறாரு. அவனும் இந்த மாதிரி தன்னுடைய தற்பெருமை எல்லாம் சொல்கிறான். அப்ப அதையும் வந்து விட்டுட்டு தாண்டி போயிடுறாரு. அப்புறம் வந்து இது யாருடைய வீடு அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய அரண்மனை, இது என்னுடைய அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம், ஒரு சின்ன எளிமையான குடிசை வீடு இருக்கிறது, அதன் முன்னாடி அவருடைய ரதம் நிற்கிறது. அங்க வந்து நிறுத்தி இப்படி பாக்குறாரு, இது யாருடைய வீடு அப்படின்னு கேட்டோடனே உடனே உள்ளிருந்து விதுர மகாத்மா ஓடி வந்து இது தங்களுடைய வீடு, இது கிருஷ்ண பகவானுடைய வீடு அப்படிங்கிறாரு. உடனே இறங்கி குடுகுடுகுடுன்னு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டார். அந்த வீட்டுல அவருக்கு உட்கார்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆசனங்களே இல்லை, ஏதோ ஒரு பலகை இருந்தது அதை தூக்கிட்டு வந்து போடுறாங்க. விதுர மகாத்மாவுடைய மனைவி அவங்க போட்டுட்டு அவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இல்ல நம்மளுக்கே அந்த மாதிரி தானே, திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டா, நம்ம ரொம்ப மதிக்கிற ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, நம்ம அப்ப ப்ரிப்பேர்டா இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது இல்லைங்களா. அவங்களை எப்படி வரவேற்கிறது, அவங்களுக்கு எப்படி ஒரு ஆசனம் கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன சாப்பிட கொடுக்கறது ஒண்ணுமே தெரியாம அப்படியே முழிச்சுட்டு நிற்போம். அந்த மாதிரிதான் இப்ப அந்த நிலையிலதான் அவங்களுடைய மனைவியும் இருக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, வாழைப்பழத்தை எடுத்துட்டு வர்றாங்க. வாழைப்பழத்தை எடுத்துட்டு வந்து உரிச்சு 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 பழத்தை தூக்கி தூக்கி போட்டுட்டு தோலை கொடுக்குறாங்க. கிருஷ்ணரும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த தோலை வந்து ரொம்ப சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுறாரு, ரொம்ப சுவையாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. பாக்குறாரு விதுர மகாத்மா, ஐயோ என்ன நீ வந்து நரகத்துக்கு தான் போவேன் மகாத்மா, பகவானுக்கு வந்து என்ன கொடுக்கற நீ, தோலை கொடுக்கற பழத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படிங்கிறாரு. இதுவும் சுவையா இருக்கிறது, இத மாதிரி சுவையான ஒரு பொருளை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப வியந்து பாராட்டி அந்த தோலை கூட சாப்பிடுறாரு. சோ இதுதான் வந்து பகவான். சோ பகவானுக்கு வந்து அன்போட எதை கொடுக்குறோம்னு தான் பாக்குறாங்களே உடைய, அந்த கொடுக்கற பொருள் எப்படிப்பட்டது, அது ரிச்சா இருக்குதா, அந்த மாதிரி எல்லாம் அவர் பாக்குறது கிடையாது. அந்த கொடுக்கற பாவம் எப்படி இருக்கிறது, அன்பு இருக்கிறதா, பக்தி இருக்கிறதா, அதுதான் முக்கியம் அப்படின்னு இங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். யத் கரோஷி யத் அஜ்ஞாசி யத் ஜூஷோ ததாசிய யத் தபஸ்யசி கௌந்தேய தத் புருஷ்வ மத் அதர்ப்பணம். சோ குந்தியின் மகனே, எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ,
எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. ஸோ எப்படி பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பகவானுக்கு ரெண்டு வாழைப்பழமும் ஒரு டம்ளர் தண்ணியும் வச்சிருவோம், நம்ம வந்து இட்லி தோசைன்னு சாப்பிடுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வேண்டாம், நீ என்ன சாப்பிடுற அதை எனக்கு கொடு அப்படிங்கிறார் பகவான். சோ இப்படி பக்தி செய் அப்படின்னு பகவான் சொல்ற பக்தி இது சரிங்களா. சோ நீ எதையெல்லாம் செய்கின்றாயோ, நம்ம காலையில எந்திரிக்கிறோம், சோ காலையில எந்திரிச்சோம்னா பகவான் கிட்ட போய் நின்று ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு குளிச்சுட்டு பகவான் கிட்ட போய் வேண்டிட்டு பகவான் கிட்ட நீ இன்னைக்கு செய்கின்ற செயல்கள் எல்லாமே உனக்கே அர்ப்பணம் பகவானே. சோ நம்ம என்ன செஞ்சாலும் சரி, சமையல் செய்கின்றோம், ஆபீஸ் வேலைக்கு ஆபீஸ்க்கு போறோம், அங்க வேலை செய்யறோம் சரிங்களா, இன்னைக்கு என்ன செஞ்சாலும் சரி அது பகவானுக்கு அர்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி செய்யணும். அடுத்து எதையெல்லாம் உண்கின்றாயோ, இட்லியும் சட்னியும் நம்ம சாப்பிடுறோமா, அதை வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து அந்த சட்னியை நம்ம மெயினா வச்சிருக்கிற பாத்திரத்துல போட்டு கலக்கிடணும். அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா அவர் கண்டருள்கிறார், கண்ணாலே அருள் பாலிக்கிறார் சாப்பிடுறார். சோ அடுத்து அந்த இட்லியை கொண்டு வந்து போட்டுட்டு, சோ அந்த மாதிரி அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடறதுனால அது மகாபிரசாதமாகிறது. சோ அதுல இருக்கிற களங்கங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விடுகிறது. எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, சோ நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றோமோ, எதையெல்லாம் மத்தவங்களுக்கு ஏதாவது தானமா கொடுத்தா அதை வந்து சர்வ கிருஷ்ணார்ப்பணம் பகவானே, உன்னோட பேரை சொல்லி கொடுக்குறேன், நீ எனக்கு கொடுத்த அதுலேருந்து கொஞ்சம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பகவான் பேரை சொல்லி கொடுக்கணும். எதையெல்லாம் எந்த தவங்களை எல்லாம் செய்கின்றாயோ, சோ நம்ம என்னென்னலாம் பண்றோமோ எல்லாத்தையுமே பகவானுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். இதுதான் இப்படிதான் பக்தி செய்யணும் அப்படின்னு பகவான் வந்து சொல்றார். ஹரே கிருஷ்ணா. சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோதி சப்ரிய யஜே வதந்தி துமாம் பக்த்யா மகிதேதேஷு சாப்யகம். நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காண்பிப்பதோ இல்லை, நான் அனைவருக்கும் சமமானவன், ஆயினும் பக்தியுடனும் எனது அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனக்கு நண்பன், அவன் என்னில் இருக்கிறான், நானும் அவனில் நானும் அவனுக்கு நண்பனாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பகவான் வந்து யார பார்த்தாவது பொறாமப்படுவாரா, அவருக்கு இல்லாத விஷயங்களா, அதனால அவர் வந்து பொறாமை என்பது யார்கிட்டையும் கிடையாது. சோ பாரபட்சம் காமிக்கிறாரா, பார்ஷியாலிட்டி காமிக்கிறாரா அப்படின்னா இல்லை, நான் வந்து அனைவருக்கும் சமமானவன், எல்லாத்துக்குமே சமம்தான். எப்படி மழை பெய்யும் போது பாலைவனத்திலே பெய்யாமல் இருக்கிறதா, சமவெளியிலே பெய்யாமல் இருக்கிறதா, இல்லை எல்லாத்துக்கும் சமமாதான் பெய்கிறது. அதே மாதிரிதான் பகவானும் மழையை போன்றவர், சமமானவர், எல்லாத்தையும் சமமாகவே பாய்கிறார். ஆனாலும் யார் வந்து பகவானுக்கு அன்பு தொண்டு புரிகிறார்களோ அவர்கள் என்னுடைய நண்பன் இல்லைங்களா. எல்லாருமே நம்மளுக்கு நண்பனாக இருக்க முடியாது, கரெக்ட் தானே. ஒரு சிலர் தான் நம்ம மனசுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்காங்களோ, நமக்கு யார் வந்து எல்லா விதத்திலும் வந்து ஒரே வேவ்லென்த்ல இருக்கிறாங்களோ அவங்களதான் நம்ம வந்து ஃப்ரெண்டாக ஏத்துக்குவோம். அதே தான் பகவானும் இங்க சொல்றார், எல்லாருக்கும் சமமானவனாக இருந்தாலும் யார் வந்து அன்போட பக்தி தொண்டு செய்கிறார்களோ அவன் எனக்கு நண்பன், அவன் என்னில் இருக்கிறான், என்னோட மனசுல அவன் இருக்கிறான், அவனோட மனசுல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஹரே கிருஷ்ணா. அபிசேசுத்தராசாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுர் ஏவ சமந்தவ்ய சம்யக் வ்யசிதோகிச. ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் பிரலாது ஈடுபட்டிருந்தால் அவன் சாதுவாகவே கருத வேண்டும், அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான். இது வந்து ஜகாய் மதாய் கதை. என்ன அப்படின்னு கேட்டா, இது ரெண்டு பேருமே ஒரு பிராமண குடும்பத்திலே பிறந்த சகோதரர்கள். இவர்கள் வந்து சகாசதோஷத்தினாலே இவர்கள் கீழே விழுந்து கிடக்கிறது தான் ஜகாயமதாய். இங்க யார் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்யானந்த பிரபுவும் இவங்க சரிங்களா. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து கிருஷ்ணராமத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு வந்து இவங்களுக்கு போதிக்கப்பட்ட வீடு வீடா வீடு வீடா போய் கிருஷ்ணராமத்தை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்ல சொல்றாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து குடிபோதையிலே வந்து தடுமாறிக்கொண்டு தெருவிலே வந்து சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நல்ல குடும்பத்திலே பிறந்தவர்கள் சகவாச தோஷத்தினால இந்த மாதிரி ஆயிட்டாங்க. சோ இவங்களுக்கு வந்து சொல்லும் போது கிருஷ்ணநாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லும் ஒரு மண் களையத்தை எடுத்து மண் அவருடைய நெற்றியிலே தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்க. சோ இத கேட் நித்யானந்த பிரபு அவருடைய மண்டையில இருந்து அந்த நெற்றியில இருந்து ரத்தம் வழிகிறது. இந்த செய்தி வந்து பகவானுக்கு போகும்போது சைத்தன்ய மகாபிரபுக்கு போகும்போது அவர் கோபத்தோட ஓடி வருகிறார். சோ அவர் யார் அப்படின்னு கேட்டா சாட்சாத் மகாபிரபு
கிருஷ்ண பரமாத்மா தான். சோ வந்த உடனே கோபத்துல வந்து அவர் என்ன பண்ணிடுறார், தானோட மனுஷ ஜென்மம் எடுத்து வந்திருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு அவருடைய கையை தூக்கி சக்கராயுதத்தை கொண்டு வந்துடுறார். சக்கராயுதம் வந்துருது அவர் கையில. சோ அப்ப வந்து எல்லா நித்யானந்த பிரபு எல்லாருமே போய் காலில் விழுந்து, இல்ல இல்ல நீங்க வந்து உங்களை மறைச்சுக்கணும், இப்ப நீங்க வந்து நீங்க யார் அப்படிங்கறத காமிக்க கூடாது, தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறாரு. சோ அதுக்கப்புறமா இவங்க வந்து மனம் திருந்தி இவங்க மறுபடியும் வந்து இவங்க கிட்ட வந்து மறுபடியும் கிருஷ்ண பக்தியை ஹரிபக்தியை வந்து போதிக்கிறாங்க. அப்ப ஒரு கட்டத்துல இவங்க வந்து பக்தர்களாகவே மாறிவிடுகிறார்கள். சோ அந்த மாதிரி மிகவும் மோசமான செயலை ஒருவன் செய்து கொண்டு இருந்தாலுமே வந்து அவங்க ஒரு காலத்துல வந்து தன்னுடைய இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் செய்த செயல்கள் எல்லாம் எவ்வளவு மோசமானது, எப்படி அஜாமிலன் அதே மாதிரிதான். சோ அவங்க வந்து ஒரு கட்டத்துல தாங்கள் தங்களை திருத்தி கொண்டு பக்தி செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து மறுபடியும் உன்னை பத்தி தெரியாதா, நீ அப்பெல்லாம் அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்த இல்ல அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்க எல்லாம் கொலை, கொள்ளை, இல்லிசிட் செக்ஸ், போதைப் பொருள்கள் எல்லாத்துக்கும் அடிமையானவர்கள் தான். இதை வந்து சுட்டி காட்டுவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா அதை செய்யக்கூடாது அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்னா அவங்க பக்தி தூண்டில் இப்ப பிறழாமல் இருக்கிறார்கள், அனன்ய பக்தி செய்கிறார்கள். அவங்க முன்னாடி நடந்தது எல்லாமே மறந்துட்டாங்க. இப்ப அவங்க உண்மையான பக்தியை செய்து கொண்டிருக்கும் போது பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி சொல்லக்கூடாது. அவங்களை வந்து ஒரு சாதுவாகவே வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க பக்தி செய்வதில் திடமாக இருக்கிறார்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். ஹரே கிருஷ்ணா. சிப்ரம் பவதி தர்மாத்மா சசஸ்வத் சாந்தி நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானாகி நமே பக்த பிரநஷ்ணதி. அவன் வெறுவிகைவில் தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதியை அடைகிறான். அப்படி பக்தி செய்யறாங்க பாத்தீங்களா, ஜகாய் மதாய் மாறி அவர்கள் வந்து தர்மாத்மாவாக மாறி அவர்கள் வந்து நித்தியமான அமைதியை அடைகிறார்கள். குந்தியின் மகனே, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்று தைரியமாக அறிவிப்பாயாக அப்படின்னு வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றார். அப்படி என்னுடைய பக்தர்கள் வந்து என்னுடைய பக்தர்களாக மாறிவிட்டால் அவர்களுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு நீ அறிவிப்பாயாக. ஏன் வந்து இவர் அறிவிக்காம அர்ஜுனனை அறிவிக்க சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து சொன்ன வாக்க மீறிடுவர். அதனாலதான் வந்து நீ அறிவிப்பாயாக, நான் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க மக்கள்லாம், அதனால நீ சொல்லு அர்ஜுனா, நீ அறிவிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா என்ன சொன்னார், பகவான் குருச்சேத்திர போர்க்களத்திலே வந்து துரியோதனனும் அர்ஜுனனும் வந்து ஹெல்ப் கேட்டு வந்து நிக்கிறாங்க. இவர் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறாரு. சோ ஃபர்ஸ்ட் துரியோதனன் வர்றான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் போய் பாக்குறான், இந்த மாட்டு இடையன் இவன் கால்கடியில போய் உட்கார வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து கால்கடியில தான் உட்கார்ந்தாரு, அப்புறம் வேணாம் சொல்லிட்டு தலைமாட்டுல போய் உட்கார்ந்துட்டாரு. அடுத்தது அர்ஜுனர் வர்றாரு, ரொம்ப பணிவா கால்கடியில வந்து உட்கார்ந்தார். இதெல்லாம் கவனிச்சுட்டேதான் இருக்கிறாரு கிருஷ்ணர் சரிங்களா. அப்புறம் தூங்கி எந்திரிச்ச மாதிரி அப்படி எந்திரிக்கிறாரு. சோ எந்திரிச்சத உடனே வந்து என்ன என்ன எதுக்காக வந்திருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்கிறாரு. இந்த மாதிரி உங்களுடைய அந்த ஹெல்ப்புக்காக போர்ல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நாங்க கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே துரியோதனன் வந்து, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், அதனால நீங்க வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு உங்க ஹெல்ப் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய 9 அக்ரோணி சேனை, என்னுடைய சேனைகள் எல்லாமே யாராவது ஒருத்தங்க எடுத்துக்கோங்க, இன்னொருத்தர் கூட நான் இருப்பேன், ஆனா நான் வந்து ஆயுதம் ஏந்தி போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டாரு, யாருக்கு வேணுமோ யார் வேணுமோ எதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன இந்த துரியோதனன் என்ன பண்ணா, எனக்கு வந்து படைபலம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு படைபலத்தை கேட்டு வாங்கிட்டான். உடனே அர்ஜுனர் என்ன சொல்றாரு, எனக்கு படைபலம் எல்லாம் தேவையில்லை, நீங்கள் என்னுடன் வந்து எனக்கு தேரோட்டியாக இருந்தால் போதும், நான் எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப என்ன, நான் வந்து போரிலே வந்து போர் படைக்களம் வேண்டி நான் போரிட மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா ஒரு கட்டத்துல 10வது போர்ல நினைக்கிறேன், ஒரு கட்டத்துல அர்ஜுனரை கொள்வதற்காக பீஷ்மர் வந்து சரமாரியாக அம்புகளை ஏதுகொண்டே இருக்கிறார். ஏன்னா முதல் நாள் நைட்டு துரியோதனனுக்கும் பீஷ்மருக்கும் வந்து பெரிய வாக்குவாதம், நீங்க வந்து அவங்க மேலே வந்து ரொம்ப கருணை காட்டுறீங்க அப்படின்னு வந்து ரொம்ப இது பண்றாரு. இல்ல நான் உன்னோட உப்பத்தின்னவன், நான் என்னுடைய கடமையை கரெக்டாக செய்வேன், ரெண்டு பேத்துக்கும் ஒரே வாக்குவாதம், நான் நாளைக்கு 10வது போர்ல அர்ஜுனனை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பீஷ்மர். சோ அதனால அர்ஜுனரை கொள்வதற்காக அம்புகளை வந்து சரமாரியாக எய்து கொண்டே இருக்கிறார்.
பயந்துட்டாங்க எல்லாருமே. சோ என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு தெரியல. உடனே என்ன பண்ணினார் அப்படின்னா, பகவான் வந்து தேரிலே இருந்து கீழே குதித்தார். கீழே குதித்து அவருடைய அவருடைய அந்த இதெல்லாமே வந்து அங்க வஸ்திரம் கீழே விழுந்துருச்சு, கிரீடம் கீழே விழுந்துருச்சு. சோ அப்படி ஓடுறார். ஓடி போய் அங்க வந்து கீழே வந்து வேறொரு தேர், உடஞ்சு போன தேர், போரிலே அடிபட்டு மாண்டு போயிட்டாங்க. அந்த தேரினுடைய சக்கரத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை கொள்ளுவதற்காக ஓடுகிறார். நான் என்ன சொன்னார், ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சொன்னாரா, இப்ப வந்து ஆயுதம் ஏந்திட்டாரா? சோ இப்ப வந்து அவரை என்ன சொன்ன சொல்லை என்ன பண்ணிட்டார், காக்கவில்லை. அதனாலதான் பின்னாடி வரப்போற ஜெனரேஷன் கிருஷ்ணர் தானே, அவர் வந்து சொன்ன சொல்லலாம் காப்பாற்ற மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அர்ஜுனா. அதனால நீ அறிவிப்பாயாக, என்னுடைய பக்தன் என்றைக்குமே அழிவதில்லை, அவனுக்கு அழிவே கிடையாதுன்னு நீ அறிவிப்பாயாக. அதனாலதான் அர்ஜுனரை அறிவிக்க சொல்கிறார் ஹரே கிருஷ்ணா. மாம் ஹி பார்த்தவ்யபாஸ்ரித்ய ஏ விஷ்யூபாபயோனய ஸ்ருத்யோ வைஷ்யாஸ்ததா சூத்ராஸ் தேவி யாந்தி பராம் கதிம். பிதாவின் மகனே, பெண்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் என கீழ்குலத்தைச் சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்னுடன் சரணடைபவர்கள் பரமகதியை அடைய முடியும். பகவானுக்கு இந்த கீழ்குளம் மேல்குளம் அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் கிடையாது. எல்லாமே அவர் படைச்ச ஆத்மாக்கள் தானே. சோ அவர் என்ன சொல்றார், பெண்கள் அப்படிங்கிறவர்கள் வந்து குழந்தையை போல போன்றவர்கள், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அவர்களை வந்து சிறு பிராயத்திலே தந்தையால் பாதுகாக்கப்பட வேண்டும், திருமணத்துக்கு அப்புறம் வந்து கணவனால் பாதுகாக்கப்பட வேண்டும், சோ வயதான காலத்திலே மகனால் பாதுகாக்கப்பட வேண்டும். சோ அப்படிப்பட்ட குழந்தைத்தனமானவர்கள், ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள். சோ அதனால பெண்களை பாதுகாக்க வேண்டும். அதனாலதான் வந்து இங்க வந்து பெண்களை வந்து ஏன் பெண்களுக்கு மட்டும் பக்தி செய்ய முடியாதா, ஆண்கள் மாதிரி அப்படி எல்லாம் நம்ம நினைச்சுக்க கூடாது. சோ ஏன் பெண்கள் அப்படின்னு சொன்னார்னா, இந்த மாதிரியானவர்கள், அதனால அவர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த எண்ணத்துல தான். அடுத்தது வைஷ்யர்கள், சூத்திரர்கள், ஏது யாராக இருந்தாலும் சரி, சோ என்னிடம் சரணடைந்து விட்டால் அவர்கள் வந்து பரமகதியை, மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு பகவான் இங்க சொல்றார். ஹரே கிருஷ்ணா. மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏ வைஷ்யசி யுக்வைவம் ஆத்மானம் மத்பராயன. சோ உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறாக என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக என்னிடமே வருவாய். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். ரெண்டு இடங்களில் வருகிறது பகவத்கீதையில. சோ அதனால இது ரொம்ப முக்கியமானது. சோ எப்போதும் பகவானை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி, சோ சிந்திக்கும் போது பகவான் மேல ஒன்று பற்று வரும். சோ அப்ப பக்தனாக மாறி விடுவோம். அவருக்கு வந்து பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் செய்வோம், அவரை வந்து வழிபாடுகள் செய்வோம். சோ அப்போ பகவான் கிட்ட முழுமையாக லயித்து விடுகிறோம். சோ அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக என்னிடம் வருவார்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். ஹரே கிருஷ்ணா. சோ இதோட 9வது சாப்டர் முடிவடைகிறது. அதனுடைய ரீகேப், பகவத் ஐஸ்வர்ய நாணம், ராஜவித்யா ராஜகுஹ்யம். சோ இந்த ரகசிய நாணம் அப்படிங்கிறது ஏன், எதனால சொன்னார், யாருக்கு சொன்னார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். கிருஷ்ணரை அணுகும் வித வழிகள், அதாவது நவவித பக்திகள், சததம் தயந்தோமாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பிரத்யேக பக்தியின் இனிமை, எப்படியெல்லாம் பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் பகவான் மனக்கு மன்மனாபவமக்தோ அப்படிங்கிற ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு சொன்னார். ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ். பிரபு ஸ்டாப் ஷேர் பண்ணிக்கோங்க. எஸ் மாதாஜி, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன்.